Hello friends, welcome back to Laxmi Sillam. இன்னைக்கு நம்ம வீடியோல சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் ரெசிபி டோரா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸிங்க, கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம். சில்ட்ரன்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம மைதா முட்டை எதுவுமே நம்ம இதில் வந்து சேர்க்க போறதில்ல, ரொம்பவே ஈஸி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்லேயே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க டோரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டோரா கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பலில் தான் நான் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு வந்து சாஃப்டாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா எல்லாத்தையுமே ஜெலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து பவுடர் சுகராக 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பால் 1 கப் எடுத்துக்கோங்க. சோடா மாவு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டேபிள் ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் வந்து தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் வச்சுக்கலாம். பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு. அதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க பவுடர் சுகரையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஜலிச்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அப்படியே உங்களுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க தேனியும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், தேனியும் இதில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்து சோடா மாவே சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பால் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம 1 கப்பு பால் வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் சிரப் இருந்தால் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரி மில்க் இருந்ததுன்னா டேரி மில்கை வந்து மெல்ட் பண்ணி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேரி மில்கை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கேக் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து இந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்ஸில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஹீட் வந்து உங்களுக்கு மீடியமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சா உங்களுக்கு பேன் கேக் வந்து உங்களுக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சும்மா 1 கரண்டி மாவு மட்டும் அப்படியே ஊற்றுங்க லேசாக. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் ஊற்றிக்கலாம், அப்படின்னா குட்டி குட்டியாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம 2 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். லேசாக அப்படியே திருப்பி போட்டுனா உங்களுக்கு அழகாக சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கோங்க. டோரா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக டோரா பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துருக்கோம், அதால் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து இதில் வந்து சாக்லேட் சிரப் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாக்லேட் சிரப்பை வந்து சென்ட்ரல் பார்ட்டில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் சிரப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பேன் கேக்கில் போட்டுக்கலாம், அப்படி இல்லை இன்னொரு பேன் கேக்லையும் நீங்கள் வந்து சாக்லேட் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாக்லேட் சிரப்பை வந்து அப்ளை பண்ணியாச்சு, இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டோரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.